உங்க வீட்டில் இருக்கிற அனைத்து வாஸ்து பிரச்சனையும் தீர்க்க இந்த விஷயத்தை பண்ணினா போதும். வாஸ்து வழிகாட்டுதலின் படி கட்டப்பட்ட வீடு மற்றும் வாஸ்து கொள்கைகளை மனதில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் செல்வத்தையும் செழிப்பையும் தருகின்றன. எப்போதும் வாஸ்துவை கடைபிடிப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. வாஸ்து தோஷம் இருந்தால் உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால் துரதிருஷ்டம், குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய கோளாறு என்று பல பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களின் அனைத்து வாஸ்து பிரச்சனைகளுக்கும் மீன் ஒன்று சிறந்த தீர்வாக இருக்கும். மீன் உங்களின் இல்ல பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கும் என்று பார்க்கலாம். வேத தொழில்நுட்பம். வாஸ்து என்பது சார்ந்த சிறப்பான முடிவுகளை வழங்கும் ஒரு வேத தொழில்நுட்பம். இது ஒரு செழிப்பான மற்றும் நல்ல வாழ்க்கை முறையை வாழ உதவுகிறது. வாஸ்து சரியாக இல்லாவிட்டால் அவர்கள் இல்லத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு வாஸ்து பிரச்சனைகளை வாஸ்து சாஸ்திரத்தின் மூலம் விரைவாக சரி பண்ணிவிடலாம். வாஸ்துவும் தீர்வுகளும். முன்னரே கூறியுள்ளபடி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அது இருக்கும் இடம் மற்றும் திசையை பொறுத்து வாஸ்துவுடன் தொடர்புடையது. தவறான இடத்தில் இருக்கும் பொருட்கள் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்துவதுடன் பல்வேறு சிக்கல்களை உண்டாகும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வாஸ்து வல்லுநர்கள் வாஸ்து குறைபாட்டிற்கு சில தீர்வுகளை பரிந்துரைக்கின்றனர். வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீட்டிற்குள் மீன் வைத்திருப்பது இந்த வகையான வாஸ்து தோஷங்களும் ஒரு நல்ல தீர்வாக கருதப்படுகிறது. இது வீட்டிற்கு மட்டுமல்ல வேலை செய்யும் இடம், பள்ளிகள், கடைகள் என்று அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும். வாஸ்து தோஷம். அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களுக்கும் மீன் சிறந்த தீர்வாக அமையும். வாஸ்து தோஷங்களை மீன் எப்படி சரி பண்ணுகிறது என்று இங்கு பார்க்கலாம். மேலும் வீட்டில் மீன் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னவென்றும் தெரிந்து கொள்ளலாம். நன்மை ஒன்று, உங்கள் வீட்டை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்க உதவுகிறது மற்றும் நிதானமான நேர்மறையான சூழலை பரப்புகிறது. ஒருவேளை மீன்கள் இயற்கையாகவே மீன் தொட்டியில் இருந்துவிட்டால் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு சென்றுவிடும் என்று கருதப்படுகிறது. நன்மை இரண்டு, உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை கவர்ந்தெடுக்கும் முக்கியமான எளிதான வழிகளில் இதுவும் ஒன்று. உங்கள் மனதை அமைதிப்படுத்தி வீடு அல்லது அலுவலகத்திற்குள் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது. நன்மை மூன்று, விலங்குகளுக்கு உணவளிப்பதும் அவற்றை பல பாதுகாப்பதும் மனித குலத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று. இந்த அம்சத்தை தக்க வைத்துக் கொள்ள மீன் பராமரிக்கப்பட வேண்டிய சிறந்த உயிரினங்களில் ஒன்று. நன்மை நான்கு, உங்கள் வீட்டில் நிறைய சிக்கல்களை சந்தித்தால் அதற்கு வாஸ்து தோஷம் முக்கிய காரணமாக இருக்கலாம். இதனை நிவர்த்தி செய்ய வீட்டில் மீன் தொட்டி வைப்பது மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நிதி தொடர்பான சிக்கலை குணப்படுத்தவும் இது உதவும். நன்மை ஐந்து, கவர்ச்சிகரமான அலங்கார மீன்கள், அவை துடிப்பானவை, பொதுவாக அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்றன. இந்த வகையான மீன்கள் கிட்டத்தட்ட நாள் முழுவதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் இது பார்ப்பவர்களை ஊக்குவிக்கிறது. இந்த மீன்களை நீங்கள் சிறிது நேரம் கவனித்தால் எல்லா சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் முற்றிலும் விலக்கு பெறுவீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.